புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பிறர் முதுகுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது. அவ்வாறு தட்டி கொடுத்து உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வதுதான் நமது இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை அதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. நம்முடைய தமிழக பூமி நிறைய மகான்களை கொடுத்துள்ளது. ராகவேந்தராகட்டும், ராமலிங்க அடிகளாராகட்டும், ராமானுஜராகட்டும், ரமணராகட்டும், 12 ஆழ்வார்களாகட்டும், ஆண்டாளாகட்டும், அதில் 63 நாயன்மார்களாகட்டும், இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இவங்களாம் இந்தியாவில் வேறு உலகத்தில் வேறு எங்கேயும் பிறக்கல, இந்தியாவில் எங்கேயும் பிறக்கல. ஏன் தமிழ்நாட்டில் பிறந்தாங்கன்னா, தமிழ்நாடு ரொம்ப விசேஷம் மிக்க ஒரு பூமி. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டம் அந்த சித்தர்களுடைய ரொம்ப கனெக்டடான பூமி. அதற்கு அடுத்து சத்தியமங்கலம் ஈரோடு வந்து வெல் கனெக்டட் திண்டுக்கல் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேதாரண்யம் வந்து அந்த சித்தர்களோட வெல் கனெக்டட். இப்போ நான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, எங்கள் மண்ணை பற்றி அது இது வந்து பெரிய லெவலில் இது பேசப்படலை. எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நம்ம மக்கள் புனேயில் போய் ஷிர்டி சாய்பாபா கும்பிட்றாங்கன்னா நானும் கும்பிடுவேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம ஊர்லேயும் சாய்பாபாவுக்கு ஒத்த மகான்கள் பிறந்திருக்காங்க, ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்கன்றதான் இங்கே நான் இங்கே சொல்ல வர விஷயம். அப்போ இந்த இடத்துல நான் இப்போ சொல்ல போகிறது யாருன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமசாமி நாடார் சிவனேந்த அம்மாள் அப்படின்னு ஒரு தம்பதி இருக்காங்க. குழந்தை ரொம்ப நாளாக இல்லை. தர்மம் கேட்டு வந்த சாது சொல்கிறாரு, ஏர்லேருந்து 28 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செட்டியாபத்து போங்க, அங்கே 5 விட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறார். உடனே அவங்க போகிறாங்க. உடனே அந்த அம்மா கருவிடுறாங்க. கருவிட்டதுக்கப்புறம் அந்த கருவுட்ட உடனே அவருக்கு அந்த வீட்டு ராமசாமி நடாருக்கு கனவுல ஒரு விஷயம் வருது, உனக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது, அதுக்கு வந்து அருணாச்சலன் பேர் வை அப்படின்னு சொல்லி அந்த கனவு அதோட முடிஞ்சிருது. அதே போல் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 7 வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வாந்தி கிடையாது, மயக்கம் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. ஏன்னா பிறக்க போகிறது ஒரு பெரிய தெய்வீக புருஷன் இல்லையா, நார்மலாக இருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பயம், குழந்தை ஒழுங்காக பிறக்குமா இல்லையான்ட்டு. புரட்டாசி 18 உத்திர நட்சத்திரத்தில் 2/10/1880 ஆண்டு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் அருணாச்சலம். அதுக்கப்புறம் அது சேர்மனாக வந்து ஒரு போட்டு பிரிட்டிஷ் பீப்புளை வந்து நியமித்ததுனால எல்லாருமே சேர்மன் அப்படின்னு சொல்லி கூட அடைமொழி கொடுத்தாங்க. நம்ம பேச போகிறது அந்த சேர்மன் சுவாமிகள் பற்றி தான். அவர் சரி, அவருக்கு வந்து கல்யாண பேச்சு எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, 28 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார், அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு. ஆனால் 28 வயசில் ஒரு நாள் கூப்பிட்டு அவங்களோட பிரதரை கூப்பிட்டு சொல்கிறார், நீ வந்து இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும், நான் இன்றைக்கி என்னுடைய லைஃப் முடியும் இந்த பர்டிகுலர் டேயில், நான் வந்து என் மேலே வந்து நான் வந்து ஒரு 3 அந்த ஒரு கிருஷ்ண பரந்து சுத்தம் அது நிழல் எப்போ என் படுதோ அப்போ என்னோட உயிர் என்கிட்ட இல்லை, உடனே என்னை உட்கார வச்ச மாதிரி, என்னை எரிச்சிடாதீங்க, உட்கார வச்ச மாதிரி தண்ணியும் மலரும் போட்டு இந்த மாதிரி சடங்கு பண்ணிவிட்டு என்னை வந்து சமாதி ஆக்கிடுங்கன்னு சொல்லுவார். அதே போல் 28 வயசு நடந்தது அதே நாள். அது என்ன பியூட்டினா, செவ்வாய்க்கிழமை. அப்போது இந்த இடத்துல அந்த சேர்மன் சுவாமிகளை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, அது வந்து ஆத்தூர்லேருந்து ஒரு 3 தொலைவில் இருக்குது. லைஃப்பில் என்றைக்காவது திருச்செந்தூர் போகும்போது இந்த சேர்மன் சுவாமிகளோட ஜீவ சமாதியை வந்து மிதிச்சுட்டு போங்க. அது எதுக்கெல்லாம் அந்த கோவில் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க வயதுக்கு வரல, பெண் குழந்தைகள் இந்த இங்கே போனால் நடக்கும், வீட்டில் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, சண்டை சச்சரவு, அண்ணன் தம்பி, அக்கா தகுச்சி, புருஷன் பொண்டாட்டி, இந்த கோயிலுக்கு போனால் நல்லது. தோல்வியாதிக்கு இந்த கோயில், இந்த அதாவது அது கோயில் தானே, அது அதில் வந்து ஒரு மண் சிவலிங்கம் இருக்கு, அது அதோட பெரிய விசேஷம். நிச்சயமா சார், இந்த விசேஷம் என்ன அப்படிங்கறத பத்தி துபாயிலிருந்து ஒரு அன்பு நேரம் ரொம்ப நேரமா இணைப்புல இருக்காங்க, அவர்கிட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? பாலமுருகன். என் பேர் பாலமுருகன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா.
வணக்கம் சார். வாழ்நோக்கமுடன், என் பேர் பாலமுருகன். சொல்லுங்க. நான் துபாயில இருந்து பேசுறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் அம்பல் ஒரு கிராமம். மகிழ்ச்சி. நான் ஒரு இங்க ஒரு 17 வருஷமா இருக்கேன் சார். சரி. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் ஒருத்தவருக்கா, அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். அம்மாவுக்கும் வயசுக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்கு சார். சரி. மாமியார் மருமகள் பிரச்சனையே கிடையாது. யார் குற்றவாளின்னா பொண்ணு, அந்த மருமகளுடைய கணவன், அதாவது அந்த வீட்டு அம்மாவோட பையன் தான் குற்றவாளி, நீங்க தான் குற்றவாளி பாலமுருகன். அழகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண் அழுதாங்கன்னா நம்ம கிட்ட தப்பு இருக்கும்போது தான். ஏன் வந்து இப்ப பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? வாழ்றது ஒரு முறை, அது வந்து வாழ்வதற்காக வாழ்ந்துங்க, வாழ்க்கை கொண்டாடுவதற்கு. பாலமுருகன், அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு சார், அப்பாவுக்கும் உடம்பு முடியல, எல்லாரையும் பார்த்தா இல்ல சார். நீங்க உடம்பு முடியல பாலமுருகன் சார், புலம்புறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தயவு செய்து வந்து புறப்படுங்க, வெற்றியை நோக்கி புறப்படுங்க. நான் இப்பதான் சொல்றேன், சித்தர்கள் அதிகம் வாழ்ந்த இடம்னு வேதாரண்யம்னு சொல்றேன். நீங்க நாகப்பட்டினம் கூப்பிடுறீங்க, இதுவே ஒரு கனெக்ட். உங்க ஊர்ல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒரு சமாதி இருக்கு, அது தெரியுமா? ஜீவ சமாதி. என்ன சமாதினு சொல்லிட்டு, அது வந்து அவர் அங்கிருந்து எங்க போனாரு, அவர் எந்த கோயிலுக்கு போனாரு, அதெல்லாம் தெரியல சார். இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சாதாரண விஷயமே தெரியல. அப்ப வந்து அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு விவரம் புரியும். ஸோ அது வந்து திருப்பதியோட கனெக்டட். நீங்கள் திருப்பதி கோயில் போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். உங்கள் மனைவி மிக சிறந்தவர்கள். இப்படிலாம் ஃபோன் பண்ணி என் மா மனைவி சரியில்லை, அம்மா சரியில்லைலாம் சண்டையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் வருத்தம் தான் வரும் சார். அது ஒரு ஆணோட தோல்வி தான் அது. நீங்கள் வெற்றி பெற வேண்டியால் புலம்பாமல் புறப்படுங்கள். பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கின்றது. அழைத்து மிக நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம மண்ணின் மகானின் அதிசயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசுவோம். நான் சொன்னதுதான் வந்து இந்த ஏஜ் அட்டைன் ஆகலை, அட்டைன்மெண்ட் வரல, வீட்டில் பிரச்சனை, இது போன்ற விஷயங்கள், மன நிம்மதி வேணும், நிறைவு வேணும், தோல் வியாதி அப்படின்னா ஏரல் சேரன் சுவாமிகளுக்கு ஈக்குவலான ஒரு டெம்பிள் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இது போல் நிறைய விஷயம் இருக்குது அந்த அந்த கோயிலை பற்றி இருக்கும். அதில் ரொம்ப சிறப்பானது அந்த மண் சிவலிங்கம் தான். இதே போல் அடுத்த ஒரு மகான் இருக்கார், அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அது ஐயாவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிச்சயமா சார், இதை கேட்கும் போது ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லதான் எங்க எல்லாரும் மனசுலயும் தோணுது சார். அவ்வளவு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேரம் இப்ப இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்மா. என் பேர் விஜயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா. என்னுடைய சொந்த ஊர் வந்து சின்ன தூத்துக்குடியில போயிருக்காங்க, தெரியாது. நீங்க சொன்ன சார் சந்தோஷமா இருந்தது. ஆனா என் பையனுக்கு வந்து திருமணம் வந்து 37 வயசு ஆயாச்சு, இன்னமும் நடக்கிறதால 9 வருஷமா பார்த்து. விஜயா, உங்க சொந்த ஊர் தூத்துக்குடி எங்க சொன்னீங்க? மகா சித் புருஷர் ஒண்ணு, ரெண்டாவது உங்க உங்க பையனுக்கு கல்யாணம் வந்து நடக்கும் நம்புறீங்களா, நடக்காத நம்புறீங்களா? நம்ம பையனுக்கு நிச்சயமா திரும்ப நடக்கும். நம்ம பிள்ளைக்கு எங்கேயோ ஒரு பிள்ளை இனிமேல் பிறக்க போறது, எங்கேயோ பிறந்த ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. அது ஆண்டால ஒத்த நல்ல குணாதிசயங்கள் கொண்ட பெண்ணா இருக்கும். அப்போ அது நம்ம பண்ணணும்னா உங்க ஊர்ல இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? கல்யாணம் நடக்கணும்னா நீங்கள் நடக்கிறதுக்கான விஷயத்தெலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுலேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து கல்யாணம் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைக்கு நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். திருச்செந்தூர் அருளால் தைக்குள்ளே உங்கள் நல்ல செய்தி வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சார், ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போகலாம் சார். நான் சில கேள்விகள் கேட்குறேன், அதற்கான தீர்வுகளும் அறிவுரையும் கொடுங்க சார். குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்லணும்னா, அது முதல்ல விளையாட விடுவோம்.
எல்லா குழந்தையும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னா முயற்சி பண்ணாதீர்கள். அதோட கனவை சிதைச்சிடாதீங்க. அதுக்குன்னு ஒரு கனவு இருக்கும். மரம் நடுறதுக்கு சொல்லி கொடுங்க. பறவைகளுக்கு உணவு அளிக்க, திருநாய்களுக்கு உணவளிக்க எல்லா குழந்தைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அற்புதம் சார். பெற்றோர்களுக்கு குழந்தைகளை அடிக்காதீர்கள். ஓகே சார். குறிப்பா வந்து நட்சத்திரம் குறித்த தகவல் வந்து நீங்க அலாதியான விஷயங்கள் சொல்வீங்க சார், அதை குறித்த ஒரு அற்புதமான தகவல். இது என்னுடைய கருத்து அல்ல, என்னுடைய ஒரு நல்ல நண்பரோட கருத்து. அவர் பெரிய ரிசர்ச்சர். அவர் சொல்றத நானும் ரிசர்ச் பண்ணதுனால அது உண்மை நம்புறேன். அந்த வகையில் அனுஷ நட்சத்திரத்துக்கு நார்மலா அது சனியோட நட்சத்திரம் சொல்லிட்டு திருப்பதி தான் போக சொல்லுவாங்க. ஆக்சுவலா சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் தான் ரொம்ப ரொம்ப சிறந்த கோவில். அதற்கு வாஸ்து டிப், வாசிட்டு இப்போ வீட்டில் இருக்க பட்டுப்புடவை எல்லாம் வந்து யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்துருங்க. பட்டுப்புடவை உபயோகப்படுத்தாதீங்க. நம்பர் ரெண்டு வந்து தென்மேற்கு ரூமில், தென்மேற்கு கார்னரில் ஜன்னல் இருந்தனா அதை ஓப்பன் பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்ணி வைங்க. அதே மாதிரி இறந்தவர்களுடைய துணிகள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த துணியும் கொடுத்துருங்க. என் கணித டிப், 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு திருப்பதி மிக சிறந்த கோவிலாக இருக்கும். ஓகே சார். கருவுற பெண்கள் செய்ய வேண்டியது முக்கியமான திருக்கோயில். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே திருவெண்காடு தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரே ஒரு ஒரு வேற ஏதாவது ஒரு மிராக்கிள் பயந்து நமக்கு பண்ணுவார் அப்படின்னு சொன்னா கொடு இல்லது எடுன்னு நீங்க யாட்டு பயணிக்கலன்னா பழனி முருகர்கிட்ட தான். ஓகே. கருவுற்ற பெண்களுக்கான திருக்கோயில் எப்பொழுது? நான் திருக்கோயில்ன்றத விட எனக்கு ஆஞ்சநேயர் தான் நான் சொல்லுவேன். அந்த கருவுற்ற பெண்களுக்கு எது சிறப்பா இருக்கும்னா எப்பொழுதுமே கண்ணாடி வலையில் அணிஞ்சுங்க. டோன்ட் வெயிட் டில் இந்த 7th month நம்ம ஈவெண்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க. என்னைக்கு கருவுற்றுங்கன்னு கன்ஃபார்ம்டா தெரியுதோ அன்னிலிருந்து கண்ணாடி வலையில் போட்டுங்க. உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும். அதுக்கு ஆஞ்சநேயர் தான் மிக சிறந்த சுவாமியாக இருக்க முடியும். நிம்மதிக்கு, நிம்மதிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாயம் மூடணும்னு சொல்லிட்டு. அது ரெண்டு காரணம். ஏற்கனவே ஒரு காரணம் நான் போன வாரம் சொல்லிட்டேன். இந்த வாரம் நான் சொல்கிறதுன்னா புறம் பேசக்கூடாது. ரெண்டாவது வந்து ஃபர்கிவிட், மன்னித்து மறந்து விடு. அற்புதம் சார். வெற்றிக்கு, வெற்றிக்கு நிறைய உழைக்கணும், நிறைய பயணப்படணும். அற்புதம் சார். இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேண்டும், இது போதுமே தான் சொல்ல தோணுது. அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நேரணிப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அம்மா பிச்சைமுத்துமா, திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். வணக்கம் ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் என்ன? சார் பிச்சைமுத்து, திண்டுக்கல் மாவட்டம். நீங்க ஏற்கனவே பேசுறீங்க? ஆமா சார், பேசுங்க சார். நான் ஏற்கனவே சொன்னேன் போன வாரமே, ஒரு நிஷா சொன்னேன் இல்லையா, மாணிக்கம்பாளையம். ஆமா சார். அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? சரி, உங்க கேள்வி என்ன? சார், இப்ப என் பையன் வந்து மெக்கானிக் இன்ஜினியர் படிச்சிருக்கேன் சார். சரி. அது பையன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு, 100% நம்பிக்கை இருக்கு சார். சார், அரசாங்கம்லாம் ஃபியூச்சர்ல சம்பளம் கொடுக்குது பணம் இருக்கா சார்? ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்னா. உங்க என்ன பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலைக்கு யாராவது கேட்டாங்கன்னா நான் உதவ மாட்டேன் சார். அதுதான் என்னோட பதில். ஒரு கால் அது வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோபால்சாமி கோயில் சீலிபுத்தூர் போற வழியில இருக்கு. நீங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த பெருமாளை வேண்டிங்க, அது கிடைக்க வேண்டிய அன்பான வாழ்த்துக்கள். அழைத்த மிக நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? நமஸ்தே மேம், நான் மகாலட்சுமி பேசுறேன். வணக்கம் அம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. லட்சுமி வணக்கம், வாழ்க்கும் சொல்லுங்க. லட்சுமி நமஸ்தே ஜி. எங்களுக்கு கல்யாணம் 14 இயர்ஸ் ஆச்சு. உங்க கேள்வி என்னம்மா? அதான் ஜி, எங்களுக்கு குழந்தைக்காக தான் கேக்குறேன். எந்த ஊர்மா? நாங்க சென்னையில மணலில இருக்கோம். சொந்த ஊர் எது? நேட்டிவ் பிளேஸ் தூத்துக்குடி. ஆமா, தூத்துக்குடி. இன்னைக்கு அடுத்த கால தூத்துக்குடி எங்க? தூத்துக்குடி நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜி. நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயா? ஆமா சார். இந்த கீதா லாட்லாம் இருக்குல்லையா, அங்க தானே? ஆமா சார். சரி, ஓகே. அம்மா நம்பர் ஒன் மா. இப்போ நான் சொன்ன சேர்மன் சுவாமிகள் சமயத்துக்கு அந்த கோயில் போயிருக்கீங்களா? ஆ, போயிட்டு வந்திருக்கோம் ஜி. எப்ப போனீங்க? இப்போ 2 months before. யாரோ சப்போஸ் சொன்னாங்களாங்க? இல்ல ஜி, எங்களுக்கு நாங்க அங்க இருக்கறனால எங்களுக்கு சாமி பத்தி தெரியும், அதனால நான் போயிட்டு வந்திருக்கோம். நீங்க உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? ஆண் குழந்தை பிறந்தா முருகன் பேரு, அருணாச்சலம் பேர் வைங்க. அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு பிள்ளையா பிறக்க அன்பான வாழ்த்துக்கள். நிச்சயமா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அடுத்த வருஷம் நீங்க குழந்தையோட நீங்க பேசுவீங்க. எனக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா. அந்த சேர்மன் சுவாமிகளே பிடிச்சிங்க. அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து காமாட்சி சுந்தரம் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் சார். இப்ப ஆக்சுவலி எங்க வீடு வந்து கிழக்கு வாசல் வீடுங்க சார். இல்ல, உங்க கேள்வி என்ன ஐயா? அதான் சார், வீட்டுக்கு பின்புறம் தென்மேற்கு மூலையில வந்து ரோடு வருதுங்க சார். அது தவறு ஐயா. அது எதுக்கு கிழக்கு பார்த்த வீடுன்னு சொல்லுவாங்க? தென்மேற்கு சொல்றேங்க சார்.
வீடு மாத்திக்க சொல்றாங்க, வீடு மாத்த முடியாத சூழ்நிலை இருக்குங்க சார். அதான் அதுக்கு ஏதாவது நிவாரணம், வேற நிவாரணம் இருக்கான்னு கேக்குறேன் சார். நிவாரணம் அரசாங்க தமிழக அரசாங்கத்திட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க. மழை நிவாரணம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார்? சார் 10th சார். டென்த்தா? என்ன வயசு உங்களுக்கு? 37 வயசு குறைஞ்சபட்சம் 27 இருக்கும்பா. சரி, உங்க கல்யாணம் பண்ணுங்க பண்ணுங்க. நீங்க உங்க அம்மா இப்ப தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா என்ன? எனக்கு கழுத்துல வந்து ஒரு கேன்சர் இஷ்யூ இருந்தது சார். இப்போ நான் அதோட வாழ முடியுமா? என்ன பண்ணணும் அதுக்கு? நிவாரணம் இல்ல, அதை ஒண்ணு அறுத்து எறியணும், இல்லைன்னா அதை வந்து கில் பண்ணணும். கில் பண்ண முடியாது, அப்ப அறுத்து எரிஞ்சிட்டாங்க. புரியுதுங்களா சார்? எனக்கு இங்க இருந்து இங்க 80 தையல் உண்டு எனக்கு. இப்ப உங்க வீட்டை வந்து ஒண்ணு அந்த வீட விட்டு வெளியில போகணும், இல்ல மாத்தணும். மாத்துறதுக்கு வழி கிடையாது, வீடை தான் மாத்தணும் போது. இப்ப நீங்க என்ன நிவாரணம் எதிர்பார்க்கறீங்க? காம்பவுண்ட் இருக்கும் சார், அப்புறம் நம்ம இருக்க மாட்டோம். சரிங்களா, விளையாடாதீங்க சார், இது ரொம்ப சீரியஸான விஷயம். வாசல பரிகாரங்கள் கிடையாது, குறிப்பா எந்திரம் மந்திரங்கள்லாம் வேலை பார்க்காது சார். எந்த ஜோதிடமும் இந்த இடத்துல வந்து நிக்காது. இந்த வாசுவே வந்து தோத்து போகும் அப்படின்னா உங்களுக்கு நேரம் செல்லாம் தோத்து போகும். நீங்க கேட்டதுக்கு ஒரு கோயில் சொல்றேன், செப்பரை வந்து நடராஜரை போய் பாருங்க. ராஜோலிபுரம் செப்பரை நடராஜரை உங்க வாழ்க்கையில அந்த நடராஜர் அடுத்த கட்டம் நகர்த்துவதற்கு உங்களுக்கு வழி சொல்லுவார். அந்த வீடு நல்லதெல்லாம். அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி சார். நிறைவாக ஒரு விஷயம், நாளானிக்கு புதன்கிழமை நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த இலங்கை பெண் திவ்யாவுக்கு வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து திருமணம் பண்ணி வைக்க போறோம். கிருஷ்ணாலய மண்டபம், 60 அம்மா மண்டபம் ரோடு, ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். ஸோ எல்லோருமே வாங்க, எல்லாருக்குமே உணவு இருக்கின்றது. நான் ஒரு 1.5-2 மணிக்கு கூட ஜாயின் பண்ணுவேன். ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம கீழே உட்காந்து எல்லாருமே பேசுவோம். நான் அன்றைக்கி ஃபுல் டே உங்கள் கூட இருக்கேன். இந்த இது மிஸ் அவுட் பண்ணாதீங்க. அது இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு 2 பவுனுக்காக ஒரு பெண்ணோட திருமணம் நிராகரிக்கப்படுகின்றது. இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுமே அந்த இலங்கை பெண்ணோடு இருந்து அது வந்து ஏன்டா அந்த பொண்ணை அவன் தொலைச்சான்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் தேவை. ஆல் ஆர் வெல்கம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதுரை. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னோம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.